அக்டோபர் 15 இன்றைய புனிதர் புனித அவிலா தெரேசாள். புனித தெரேசா 1515 ஆண்டு மார்ச் மாதம் 28 நாள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா என்னும் ஊரில் பிறந்தார். பின்னாளில் இவர் அவிலா தெரேசாள் என அழைக்கப்பட காரணம் அவள் பிறந்த ஊர்தான். தெரேசாவின் தந்தை அலன்சோ, தாய் பீட்ரேஸ் என்பவர் ஆவர். தெரேசாவின் பெற்றோர்கள் இவரை சிறு வயதிலேயே பக்தி நிறைந்தவராக வளர்த்து வந்தார்கள். இவருடைய பெற்றோர் இவருக்கு கற்றுக் கொடுத்த புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் ஆன்மீக போதனையையும் இவர் பக்தியுள்ள பிள்ளையாக வளர்வதற்கு பேருதவியாக இருந்தது. இந்த நேரத்தில் இவர் மூர் இனத்தவருக்கு நற்செய்தி அறிவித்து மறை சாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். ஆனால் அது இயலாமல் போகவே வீட்டு தோட்டத்தில் குடிசை ஒன்று கட்டி அதில் துறவியை போன்று வாழ்ந்து வந்தார். இந்நேரத்தில்தான் இவருடைய தாயார் இறந்து போனார். தாயாரின் இறப்புக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. ஆம், இவர் எந்த அளவுக்கு கடவுளிடம் நெருக்கமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு இவர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போனார். உலக போக்கிலான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். இயல்பிலேயே பேரழகியாக விளங்கிய தெரேசா இந்த உலகம் தரும் இன்பத்திற்குள் தன்னையே மூழ்கடித்து கொண்டார். இந்த சமயத்தில்தான் தூய எரோனிமுஸின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க நேர்ந்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய வாழ்வை தொட்டது. அதனால் இவர் மனம் மாறி கார்மேல் மடத்தில் துறவியாக சேர்ந்தார். கார்மேல் மடத்தில் துறவியாக சேர்ந்த பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. நிறைய நேரத்தை இவர் ஜபத்திலும் தவத்திலும் தனிமையிலும் செலவழித்தார். அப்போதெல்லாம் இவர் நிறைய காட்சிகளை கண்டார். ஒருமுறை இவருடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவது போன்றும் காட்சி கண்டார். இப்படியாக தெரேசா இறை அன்பில் நாளும் வளர்ந்தார். இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த மேலிடம் இவருக்கு சபை தலைவி பொறுப்பு கொடுத்தது. இதனை அவர் இறை திருவுளம் என ஏற்றுக்கொண்டு சபையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். இவர் சபை தலைவியாக உயர்ந்த பிறகு துறவியரின் ஆன்மீக வாழ்விலும் ஜெப வாழ்விலும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக இவர் துறவிகள் நீண்ட நேரம் ஜெபத்திலும் தவத்திலும் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க கேட்டுக்கொண்டார். 1552 ஆண்டு அருட்தந்தை பீட்டர் அல்காந்த்ரா என்பவரின் துணையுடன் பெண்களுக்கான சபையை தோற்றுவித்தார். இச்சபையில் இருந்தோர் பேர்ஃபூட்டட், காலணி அணியாமலேயே துறவர வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அதுபோன்று ரூபியோ தே ரவேனா என்ற அருட்தந்தையின் உதவியுடன் ஆண்களுக்கு சபையையும் தோற்றுவித்தார். இவ்வாறு தெரேசா மிக குறுகிய காலத்திலேயே பெண்களுக்கென்று 17 மடங்களும் ஆண்களுக்கென்று 15 மடங்களையும் உருவாக்கினார். தெரேசா எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் சிலுவை அருளப்பர் ஆன்மீக ஆலோசகராக இருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தார். தெரேசாவிற்கு அவருடைய சபையில் இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தன. அவற்றையெல்லாம் அவர் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். தெரேசா இத்தகைய சீர்திருத்த படிகளுக்கு மத்தியில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய த வே ஆஃப் பர்ஃபெக்ஷன், தி ஆட்டோபயோகிராஃபி, இன்டீரியர் காஸ்டல் போன்ற புத்தகங்கள் இன்றளவும் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகின்றன. இப்படி ஓர் சமய சீர்திருத்தவாதியாக ஆன்மீகவாதியாக விளங்கிய தெரேசா 1582 ஆண்டு இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். இவருக்கு 1622 ஆண்டு திருத்தந்தை 15 கிரகோரி அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1970 ஆண்டு திருத்தந்தை 6 பவுலால் இவருக்கு மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, தூய அவிலா தெரேசாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? அவிலா தெரேசா துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணியாக இருந்து கார்மேல் சபையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தன.
அவற்றையெல்லாம் அவர் துணிவோடு மன உறுதியோடு எதிர்கொண்டார். அவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நம்மிடத்தில் அவரிடமிருந்த துணிச்சல் விமர்சனங்களை கண்டு அஞ்சாத நிலை இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஹவிலா தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு ஏற்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருமுறை அவர் துறவர மடங்களை நிறுவுவதற்காக குதிரையில் பக்கத்து ஊர்களுக்கு பயணம் சென்று கொண்டிருந்த போது குதிரை இடறி விழ அதன் மேல் இருந்த அவிலா தெரேசாள் கீழே விழுந்தார். இதனால் அவருடைய உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே, எனக்கு எதற்கு இவ்வளவு துன்பம் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், இத்தகைய துன்பங்கள் அனைத்தும் நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாகும் என்றார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட அவிலா தெரேசாள் மன நிம்மதி அடைந்தார். இது போன்று அவர் தன்னுடைய வாழ்வில் நிறைய துன்பங்களை சந்தித்த போது இறைவன் தன்னை துன்பங்கள் வழியாக அன்பு செய்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் துன்பங்களை கடவுள் அனுப்பும் தண்டனையாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் துன்பங்களே நம்மை புடமிடுகின்றன. துன்பங்களே நம்மை கடவுள் அன்பு செய்வதற்கான அடையாளம். ஆகவே தூய அவிலா தெரேசாவின் விழா நாளில் அவரிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்குவோம். கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழுவோம். அதன் வழியாய் இறை அருள் நிறைவாய் பெறுவோம். ஆமீன். மேகத்தின் மாதிரகமே, தியாகத்தின் கன்னியகமே, ஆனந்த நீர குடம் நீ, சத்தியமும் வினயமும் மேகத்தின் மாதிரகமே, தியாகத்தின் கன்னியகமே, ஆனந்த நிற குடம் நீ, சத்தியமும் வினயமும் நீ, வந்தனம் நம்ம த்ரேஸ்யா, வந்தனம் ஆவிலாமே, வந்தனமேகிடம் வந்தனமேகிடம் வாங்கிதன் மாதா.